எனக்கு தேவைங்கிறது வந்து 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் கிடைக்கிறது அபண்டன்ஸ் கிடையாது. அந்த 100க்கு நேற்று 10,000 ரூபாய் கிடைக்குதுல்ல, அதுதான் அபண்டன்ஸ். குபேர பூஜை பண்ணுறப்ப அவங்களுக்கு போடுற பூவில் 8 அளவில் போட்டுடலாம், அந்த மாலையோ பூவோ அல்லது 8 அளவில் போடலாம். லாக்டவுன்ல கண்ணாடிச்சிட்டோமா 40 லட்சத்தை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இந்த விவரமாக கேட்குற அளவுக்கு நமக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கும், நம்ம உடம்புடே நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்குது. அதில் குருச்சரணம் இதுக்கு பார்த்துட்ருக்க எல்லா அறிவான செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீண்ட ஆயுளோட நல்லா வளரணும் நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன? அபண்டன்ஸ். அதாவது எனக்கு தேவைங்கிறது வந்து 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் கிடைக்கிறது அபண்டன்ஸ் கிடையாது. அந்த 100க்கு நேற்று 10,000 ரூபாய் கிடைக்கல, அதுதான் அபண்டன்ஸ். கொஞ்சம் கிடங்களா அபண்டன்ஸ் தான் எதுவுமே தங்குத்தடை இல்லாமல் நிறைவாக இருக்கிறது வந்து அபண்டன்ஸ். அதுக்கு இங்கே முக்கியமான ஒன்று எனர்ஜி நஷ்டம் கிடச்சிருக்கு, அது என்னென்னா அந்த அபண்டன்ஸ் ஆயில். இது எதுக்கு அப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி விளக்கேற்றுறப்ப நீங்கள் அந்த விளக்கு தெரி நுனியில் இதை எடுத்துட்டீங்க, இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஆயில் வரும். அந்த ஆயிலை அந்த நுனியில் இப்படி தடைய விட்டுறணும். விளக்கேற்றுறப்ப அந்த பஞ்சத்திரியில் ஏற்றி விட்டுறணும், நம்பர் 1. அப்புறம் வெளியில் போகிறப்ப உங்கள் கையில் அப்படி தடவிட்டு போகிறதால் மோதினா போகிறோம், இல்லை சும்மா தடவுனாலே போகிறோம். அது சும்மா தடவிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம். இது அபண்டன்ஸுக்கு தடவலாம், இங்கே தடவலாம், இங்கே தடவலாம், எங்கே வேணுமா நீங்கள் தடவிக்கலாம். இது அபண்டன்ஸுக்கு. அடுத்தது நீங்கள் வந்து ரூபாய் நோட்டெலாம் வச்சுருப்பீங்க உங்கள் பர்ஸ், அதில் அதே மாதிரி லேசாக எடுத்து தடவிக்கணும், ஹேண்ட்பேக்கில் லேசாக தடவிக்கணும். ஏன்னா இது அபண்டன்ஸை கொடுக்குற எனர்ஜி இருக்குது, சக்திய பரப்புற ஒரு இது, அதனுடைய வைப்ரேஷன் உங்களால் அடக்க முடியாது. அது வந்து எத்தனை ஆயிரம் கம்பெனியானது இது ஒன்று, சும்மா வரல இது, புரிஞ்சாக்கணுங்களா. இந்த அது மட்டுமில்லை, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்க, எனக்கு இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை 7 மணிப்பாக படித்து அதில் இந்த அபண்டன்ஸ் ஆயிரம் தழுவிடுறீங்க, புரிஞ்சுதா. லேசாக அப்படி தடவி விட்டுட்டிங்கனாலே போகும், அதில் கிடைக்கும் நிறைய பணம் வரும். அந்த விட்டும் இருக்குது, யோசிச்சு பண்ணி பாருங்க, புரிஞ்சிச்சா. அது மட்டுமல்ல, இப்போ அபண்டன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ரே வந்து இந்த இருக்குது, இந்த வாட்டரில் வந்து ஸ்ப்ரே எப்படி வீட்டுக்கு எப்படி அடிச்சு விட்டிங்கன்னா போகும், ஒரு நாளைக்கு ஒரு தரமே போகிறோம் இல்லை. அதாவது உங்கள் பணம் இருக்கிற இடத்த பண்ணுங்க போகிறோம், எல்லா இடமும் அடிக்கிறோம்ல, வாங்க முடியுங்கோ எல்லா இடத்தையும் அடிச்சு விடலாம், தவறும் இல்லை. அடுத்தது வந்து உங்களுடைய விஷ் நடக்கிறதுக்குன்னே இல்லை பாஸ் ஃப்ளவர் இருக்குது, இதை வந்து காலையில் 2 நைட்டில் 2 பில்லு போட்டுக்கணும், போட்டுக்கிட்டால் அது கிடைக்குது. நிறையா பேர் சொன்னாங்கம்மா நல்லா வருதுமா பணம் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணி பாருங்கள். கடனை வந்து நாங்கள் இந்த பீரியட்லேயே அடைச்சிட்டோமான்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, இல்லை லாக்டவுன் பீரியடில் கடனை அடைச்சிட்டோமா 40 லட்சத்தை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இந்த விவரமாக கேட்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைனால கேட்கறது இல்லை. அப்புறம் எனர்ஜி பவுடர்னு ஒன்று இருக்குது, இதை வந்து வீடு தொடைக்கிறப்ப ஒரு சிட்டியை போட்டு தொடைச்சா ரொம்பலாம் போடக்கூடாது, ஒரு சிட்டியை எடுத்து போட்டுட்டு வீடு தொடச்சிக்கலாம். கார்ட்ஸ் இருக்குது, ஹார்ஸ், பென்டகல்ஸ், அப்புறம் கப்பு, இந்த கார்டெலாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஹேண்ட்பேக்கில் வச்சுப்போம், ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவோம். லேப்டரைட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோனு, அது வந்து அபண்டன்ஸ்க்காகவே இருக்குது, அதில் இந்த ஆயில் தடவி நீங்கள் வச்சுக்கலாம், புரிஞ்சிச்சா. இந்த ஆயிலை நீங்கள் பணம் அப்படின்னு எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நீங்கள் தடவி வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இப்போ குபேர பூஜை பண்ணுறீங்க, குபேர பூஜை பண்ணுறப்ப அவங்களுக்கு போடுற பூவில் 8 அளவில் போட்டுடலாம், அந்த மாலையோ பூவோ அல்லது 8 அளவில் போடலாம். அதுக்கப்புறம் குபேர பாதத்தில் குறிச்சோட தடவி விட்டுருங்க, தப்பு இல்லை, புரிஞ்சா. குபேர பாதத்தில் தடவிடுங்க. குபேர யந்திரா இருக்குது, குபேர யந்திரா பார்த்தீங்கன்னா அது இங்கே எனர்ஜி ரெஸ்டில் ஸ்பெஷல் யந்திரா கிடைக்குது, இதுதான் குபேர யந்திரா. இதை அப்படியே கூப்பிட்டுனீங்கன்னா என்ன வரும்னா 72 வரும், எந்த பக்கம் கூப்பிட்டாலும் அது வரும். அதை கூப்பிட்டிங்கன்னா 9 வரும் இல்லையா, அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல் யந்திரா. இந்த பவர்ஃபுல் என்னது உட்டில் பண்ணது, அது என்ன உட்டுங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சா கணக்குலாம். இது மாதிரி இந்த இது வந்து என்னது குபேர யந்திரா, இந்த உட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே உங்களோடது எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய விஷயம் எழுதிட்டேன், எழுதிட்டு இந்த பாருங்கள் இப்படி 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 தடவிட்டேன், அவ்வளோதான் பவர் ஆகி போச்சு, புரிஞ்சுதான். இதை தடவிட்டு இதில் நான் என்னுடைய விஷயம் எழுதிட்டு அதுக்கு அடியில் வச்சு அதுக்கு தடவுவேன், தடவிட்டு அதுக்கு அடியில் மேலே தூக்கி குபேரந்தான் வச்சிடலாம். இல்லை வச்சுட்டு 6 சாதாரண 1 ரூபா காயினை கூட இதில் வைக்கலாம், இல்லை காப்பர் காயின் குபேர காயின் கிடச்சுன்னா அது 6 வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டிட்டாலும் நடக்கும், அது பட ஒரு கிரிட்டு வச்சிடறீங்க, அப்படி கிரிட்டு 6 ஸ்டோன் வாங்கி கிரிட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, 6 ஸ்டோனை இதை சுற்றி வச்சு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க.
அந்த ஆறு ஸ்டோனை சுற்றி வச்சுட்டு உங்களது அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இந்திராவை வச்சு அது மேலே தடி வச்சுட்டிங்கன்னா அதுவே நடக்கும். கொஞ்சம் ஈவன் இதுக்கு மேலே நல்லா வந்து கிறிஸ்டல் லேம்ப் இருக்கு இல்லையா, ஜேடு லேம்ப் இருக்கு இல்லையா, அதையும் இது மேலே வச்சு நீங்கள் எரிய விடலாம் கிறிஸ்டல் லேம்பை. இந்த மாதிரி நிறையா மெத்தட் நீங்களாவே இன்வென்ட் பண்ணணும். ஓரளவுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம், அதுக்கப்புறம் நீங்களாவே அதை ப்ராடர் பண்ணிக்கணும். இதை பண்ணிக்கலாமே அது லேட்டரல் திங்கிங்னு சொல்லுவாங்க. இது இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணிக்கணும் கொஞ்சம் கண்ணுங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கணும். இன்னொன்று, இதுக்கு ரொம்ப பவர் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு உண்டான காயத்திரி சொல்லணும். இப்போ அதை போடுவாங்க, நீங்கள் வந்து குபேர காயத்திரி போடுவாங்க. உங்க வச்சராஜாய மகே இல்லை வைஷ்ணவராய தேவகி தன்னோ குபேர பிரசோதையா அப்படின்னு மந்திரத்தை போடுவாங்க. நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நல்லது. நாங்கள்லாம் வருஷ கணக்காக சொல்லிகிட்டு இருக்கோம், ஆண்டவ முன்னியத்தில் அது குபேர வந்து கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அந்த மாதிரி புரிஞ்சா கண்ணுங்களா, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகணும். முக்கியமாக இந்த ஆயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எவ்ரிபடி ஷுட் ஹாவ் ஒன் அட் யர் ஹவுஸ். புரிஞ்சா, உங்கள் பீரோலே தடவி விட்டுருங்க, மாதத்துக்கு இருக்க முட்டுன்னு உங்கள் பழம் வைக்கிற இடத்துல தடவிக்கோங்க. அவ்வளோ தானே, அது என்ன கஷ்டம் கண்ணுங்களா இல்லையா, இட்ஸ் கிரியேட்டிங் தட் வைப்ரேஷன். நீங்கள் முடிச்சுக்கணும், அதாவது எனக்கு இது அதாவது நீங்கள் என்ன தேவையோ அதுக்குண்டான வைப்ரேஷனை கொடுக்கணும், அதுக்குண்டான அலைவரிசையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். புரிஞ்சிச்சா, இதனால தான் இப்படி வந்துருமா அப்படியா இப்படியா கேள்வி வந்துட்டே இருக்கக்கூடாது, அதை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். புரிஞ்சிச்சா, உங்கள் உடம்பு எடுத்துக்கல சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது எடுத்துக்கல, பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்குது, அதை எடுத்துக்குது, என்ன உங்களுக்கு ஃபேட் வேணுமா எடுத்துக்குது, அப்புறம் என்னென்ன வேணும் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுலாம் எடுத்துக்கலையா, நீங்கள் தனியாக ப்ரோட்டீனும் சாப்பிட்றது இல்லை, ஃபேட்டும் சாப்பிட்றது இல்லை, அது மாதிரி தான் இதுவும். புரிஞ்சா கண்ணுங்களா, நமக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கும், நம்ம உடம்புனே நமக்கு தெரியாது எவ்வளோ இருக்குது, அதில் இந்த உலக பிரபஞ்சத்தில் எவ்வளோ இருக்குது, அதில் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அதை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். புரிஞ்சா கண்ணுங்களா, இதான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறையா பணம் வந்தோடனே அம்மா கூப்பிடுங்க சொல்லுங்க போதும், நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட சேர்த்தானா, ஓகே ஐ லவ் யூ ஆல்மே அப்படின்னு சொல்கிறேன், குட் லக் சேலைங்களா, பாய்.